Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல ஜவ்வரிசியும் பாசி பருப்பையும் போட்டு பாயசம் எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். இந்த பாயசத்துல பாத்தீங்கன்னா நம்ம வெல்லம், தேங்காய் பால் எல்லாம் போட்டு பண்ணிருக்கதனால ரொம்ப நல்ல டேஸ்டாவே இருக்கும். இப்ப வாங்க இந்த பாயசம் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல வந்து பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம் குக்கரில். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதை கழுவ வேணாம், நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். இப்போ தீயை மிதமாகவே வச்சுட்டு இது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும், நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு செவந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நல்லா கழுவினதுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு 1 to 1.5 cups அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில 2 whistles வச்சிங்க அப்படின்னா பாசிப்பருப்பு உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இது வேகட்டும். இது வேகிற சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஜவ்வரிசியை 1 to 30 minutes ஊற வச்சுருக்கிறேன். அதோடய அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 cup அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு பக்குவமாக வெந்து வந்துடும். இதை வந்து நான் 2 times ஏற்கனவே கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கிறேன். அதனால் ஊற வச்ச தண்ணியோடைய சேர்த்துருக்கிறேன். மிச்சத்துக்கு தண்ணி வேகிறது சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 cups அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் இதுவும் நல்லா வெந்து வரட்டும். இதையும் நான் இன்னொரு அடுப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு இந்த பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். அதையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெல்லத்தை கரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ வெல்லத்தோட அளவு உங்களுக்கு சொல்லிடுறேன். பாசிப்பருப்பு 1/2 cup, 1 cup ஜவ்வரிசி எடுத்துருக்கிறோம். மொத்தமாக 1.5 cupக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 cups வரைக்கும் நீங்கள் வெல்லத்தை பொடிச்சது சேர்த்துருக்கிறோம். நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 cups அளவுக்கு பொடிச்ச வெல்லமாக சேர்த்துருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 1/4 cup அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம், அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ தீயை மிதமாக வச்சு இந்த வெல்லத்தை கரைச்சா போதும். நம்ம பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது. ஏன்னா இந்த வெல்லத்தில் பார்த்திங்கன்னா தூசு மண் இருக்கும். அதை வந்து நம்ம வடிகட்டுறதுக்காக தான் வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, பாகு பதம்லாம் எதுவும் இல்லை. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா அதுலேயே நேராக நம்ம வடித்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியும் ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பருப்பு, அது நல்லா வெந்து வந்துருச்சு. இதை பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியில் இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கொழகொழன்னு திக்காக இருக்கும். அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஆனால் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. கொதிக்கிற தண்ணி, அப்படி இல்லைன்னா வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி தான் சேர்த்துக்கணும். இன்னொரு 3 to 4 cups வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதை 1-5 minutes நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற சமயத்திலே பார்த்திங்கன்னா இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 teaspoon அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1-5 minutes நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் ஒரே ஒரு ஜவ்வரிசி எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சா அப்படின்ட்டு. நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெள்ளை தண்ணியை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஜவ்வரிசி வேகாது, அப்புறம் கல் கல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வெந்ததுனால இப்போ நம்ம அதில் வெள்ளத்தை கரைச்சதை சேர்த்துக்க போகிறோம். கரைச்சதை வந்து நம்ம இன்னும் வடிகட்டலை இல்லையா, அதனால் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்துட்டு இது பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 minutes மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். அதாவது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து பால் எடுத்தது, முதல் பால் இரண்டாவது பால் ரெண்டையுமே சேர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது, கலந்து விட்டால் போதுமான அளவு. இதில் நீங்கள் வந்து சாதாரண பால் ஊற்றினாலும் திரிஞ்சு போயிடும் வெள்ளம் போட்டதுக்காக, அதனால் தேங்காய் பால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் காஞ்சதுக்கப்புறமா உடச்ச முந்திரி பருப்பு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பாதி அளவு நல்லா செவந்து வரட்டும். இப்போ ஓரளவு இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திராட்சையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வறுத்ததை எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். பாயசத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போயே திக்காக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் ரொம்ப களி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி இந்த பாயசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.